வணக்கம். முதல் கண்டென்ட் தொடங்கலாம். முதல் கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு மெயின் கண்டென்ட் இருக்கு, அதை நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஒரு சாம்பிளுக்காக இந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். மோடி அவர்கள் வந்து சென்னை வருகை தந்திருக்காரு. கவர்னர், முதலமைச்சர், அமைச்சர்கள். முதலமைச்சர் எப்படி ரிசீவ் பண்ணார் பாத்தியா? ரிசீவ் பண்ணிட்டு அவங்க கை பிடிச்சி எப்படி பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? இப்படி தட்டிட்டு என்ஜாய் பண்றாங்க, ஜாலியா இருக்காங்க, அது சந்தோஷமா பேசிக்கிறாங்க. உள்ள உள்ள போய் ஓகே ஓகேவா? என்ன இப்ப கண்டென்ட் அப்படின்னா, திமுகவுடைய ஐடி விங் ஹெட் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே, எல்லாரும் போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நான் அவளவே பார்த்தேன். இதுக்கு ஒருவேளை வந்து கோபேக் மோடி தான் போட்டிருக்காரு போல, ஒருவேளை அந்த கோபம், அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது இருந்த கோபம் ஆளுங்கட்சியான பிறகு தொடர்ந்து போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளவே பார்த்தேன். போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்காருங்க. அதாவது இப்ப ஆளுங்கட்சி ஆயிட்டோங்கிறனால எடுத்தவங்க கௌத்தவன் எதையும் செஞ்சிட முடியாதுங்கிறனால கொஞ்சம் அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அந்த மாதிரியான ஒரு விஷன்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலி! பிரதமர் மோடி அவர்கள் இன்று சென்னை வருகை தந்திருந்தார். ஆமாங்க, மாலை ஒரு 4 மணி அளவில் அவர் வருகை தந்திருந்தார். அவரை யார் யாரெல்லாம் வரவேற்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். நம்மளுடைய முதலமைச்சர் இருந்தாங்க, கவர்னர் இருந்தாங்க, அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அமைச்சர்கள் பட்டாளமே அங்க இருந்தது. ஆமாங்க, எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் வந்து அவரை வந்து ரொம்ப கைண்டா வரவேற்றாங்க. உதயநிதி அவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் மென்ஷன்ங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க பண்ணலாம். அப்புறம் அக்கா கனிமொழி அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள் அப்படின்னு யார் யாரும் மிஸ் ஆகக்கூடாது, எல்லாருமே வந்திருந்தாங்க. இன்முகத்தோடு பிரதமர் அவர்களை வரவேற்றார்கள். சிரிச்சு பிடிச்சிட்டு இருக்கா? ஆமா, இப்படி கை பிடிச்சிட்டு ஸ்டாலினை வந்து மோடி அவர்கள் கையில இப்படி தண்ணிட்டு கேஷுவலா சிரிக்கிறாருங்க. பாக்குறதுக்கே வந்து ஒரு பிளசண்டா இருந்துச்சு. ஆமா, நல்லா ஜாலியா பேசிக்கிறாங்க, சந்தோஷமா. என்னதான் சித்தாந்த ரீதியான மோதல்கள் இருந்தாலுமே அது ஒரு பக்கம் இருக்கு, அரசாங்க ரீதியான ஒரு புரோட்டோகால். ஆமாங்க, ஒரு முதலமைச்சர் பிரதமர் அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது நல்லது தானே. அதனால அந்த வழியில வந்து அவங்க பேசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்அஃபிஷியல் அஃபிஷியலா கோபேக் மோடி அதெல்லாம் வேற கதாது பக்கம் இருக்கு. சொல்லிடணும்ல, எப்படி முன்பாக பிரதமர் மோடி அவர்கள் தெலுங்கானா போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல பங்கேற்றுட்டு இங்கதான் இங்க வந்திருக்காரு. அப்பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள் வந்து பிரதமர் பங்கேற்கிற விழா வந்து புறக்கணிச்சு அதை தவிர்த்திருக்காரு அப்படிங்கிறது வந்து காலையிலே நியூஸ்ல வந்துருச்சுங்க. சந்திரசேகர ராவ் அவர்கள் பிரதமரை சந்திப்பதை புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறது காலையிலே வந்து நியூஸ்ல வந்துருச்சு. உடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவர் பிரதமர் மோடியை எதிர்க்கிறாரு, அதுக்கு ஏற்றார் போல புரோட்டோகால் இதெல்லாம் பார்க்காம நான் வந்து சந்திக்க மாட்டேன் அப்படின்னு புறக்கணிக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களும் மோடி எதிர்க்கிறாரு தானே? ஆமா, சந்திரசேகர ராவ் அவர்கள் வந்து தேசிய அளவு ஒரு கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் வந்து மோடியை புறக்கணிச்சு தன்னுடைய எதிர்ப்பு வந்து காட்டுறாரு. நான் புறக்கணிக்க மாட்டேன். அதே மாதிரி எதிர்ப்பை ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் காட்டக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை பலர் எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுமே வந்து தேசிய அளவு ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கணும், ஸ்ட்ராங்கான கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி கூட்டணி இப்படிலாம் சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இவரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா பண்பாடோ கலாச்சாரமோ அல்ல. முத்தமிழ் வித்தகர் நம்ம ஐயா கலைஞருடைய மகன் என்பதனால மறுக்க முடியாது. சென்னை வந்த மோடி அவர்கள் வந்து சென்னை விமான நிலையத்துல புதிதாக கட்டப்பட்ட முனையத்தை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சென்னை டு கோயம்புத்தூர் அதை வந்து கொடியசைத்து அதையும் வந்து தொடங்கி வைத்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து ராமகிருஷ்ணா மண்டலத்தில் நடக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்லையும் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிறாங்க. இப்படியாக அந்த ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பாஜக உட்பட எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த துறையை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு வந்து கடிதமும் எழுதியிருந்தாரு. தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அந்த அமைச்சரை சந்திச்சு இதை வந்து நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை மனுவும் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வகையில தான் இந்த அறிவிப்பானது வெளியாகிருக்கு. சுரங்கத்துறை அமைச்சர் பிரலாத் ஜோஷி
அவர் வந்து ஒரு அறிவிப்பாகவே வந்து வெளியிட்டுட்டார் ட்விட்டரில் என்னங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கிறாரு. பிஜேபி தமிழ்நாடு அண்ணாமலை இவங்களெல்லாம் வந்து டேக் பண்ணி ரஷ்டு டு கால் அப்பான் மீ இன் பெங்களூர் வித் ரெக்வஸ்ட் டு எக்ஸ்க்ளூட் 3 லிக்னைட் மைன்ஸ் ஃப்ரம் ஆக்ஷன்ஸ் இன் 7th ட்ரான்ச்சே. 3 நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குங்களா, அதை வந்து ஏலம் விடுறதுலேருந்து வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க, அதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை நான் ஏற்றுக்கொண்டேன். இன் ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் கீப்பிங் இன் மைண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு மக்களினுடைய நோக்கம், அதாவது அவங்களுடைய எண்ணம் வந்து இதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் இது வேணாம் அப்படிங்கிறதுக்கு நான் மதிப்பளித்து ஐ ஹாவ் டைரக்டட் டு எக்ஸ்க்ளூட் தம் ஃப்ரம் ஆக்ஷன், அதாவது ஏலத்திலிருந்து அந்த 3 சுரங்கங்கள் இருக்கு இல்லையா அதற்கான அந்த டெண்டர் அதுல இருந்து அது வந்து கைவிடப்படுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டார். அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் வந்து ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ட்வீட்ல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால நான் கைவிட்டேன் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே வரல. ஆனாலுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, ரத்து செய்யப்பட்டதா, மகிழ்ச்சி, அதோட விட்டுருங்க. மோடி அவர்களுடைய சென்னை வருகையை எதிர்த்து மறுபடியும் அதே வருதுங்கய்யா, அதே கனெக்ட். இன்றைக்கி நிறைய ட்ரெண்டில் அந்த விஷயம் தான் இருக்குங்கிறதுலாம் நம்ம அதை பற்றி பேசுவோம் சரிங்களா. மோடி அவர்களுடைய சென்னை வருகையை எதிர்த்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் வந்து கருப்பு கூடி ஏந்தி போராட்டம் நடத்துறாங்க, எதிர்க்கிறாங்க. நேற்று சொல்லியிருந்தாங்க அவர்களே வந்து நீங்கள் வரக்கூடாது திரும்ப போங்க அப்படிங்கிற கோஷங்கள் எல்லாம் போட்டுட்டு நேற்று சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே இன்றைக்கி வந்து நடத்தியும் காட்டியிருக்கிறாங்க. கே எஸ் அழகிரி அவர்கள் இருக்கிறாரு, அப்புறம் செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டு எதிர்க்கிறாங்க. உடனே அவர்களை காவல்துறையினர் கைது செய்கிறாங்க. கைது செய்கிறாங்க, கைது செய்து இந்த வேனில் பஸ்லலாம் அடைச்சி கூட்டு போகிறாங்க. எந்த காவல்துறை? எந்த காவல்துறை? உத்தரப்பிரதேச காவல்துறை. தமிழ்நாட்டு காவல்துறை தான் அப்போ, உத்தரப்பிரதேச காவல்துறை அப்பா. அங்கேருந்து இங்கே வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ணன் வன்னியர்ஸ் இருக்கார் இல்லையா விசிகால, அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவார், காவல்துறை கண்டிக்கிறேன், காவல்துறைக்குள் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி விட்டது. ஊடுருவி விட்டது. எந்த காவல்துறை? உத்தரப்பிரதேச குஜராத் காவல்துறை. இல்லை இல்லை, தமிழ்நாடு காவல்துறை. சரி, அந்த மாதிரி இந்த வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்களை வரவேற்றது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் வச்சு கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சார் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, மேடி மேடி நல்லா இருக்கா, அந்த டிசைன்ஸ்லாம் வந்து நாங்களாக பண்ணோம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டு ஃபோட்டோவையும் போட்டு, ஒரு பக்கம் காங்கிரஸினர் கைது செய்யப்படுறாங்க, இன்னொரு பக்கம் சிஎம் அண்ட் பிஎம் எங்களோட ஃபோட்டோஸையும் போட்டு ஒரே நேரத்தில் நடந்த இரண்டு சம்பவங்கள் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் போடுறாங்க. என்னங்க இது, இதை நம்ம இப்படிங்க பார்க்கறது? இது வந்து கூட்டணி கட்சி தானங்க, நீங்களும் எதிர்க்கிறீங்க அவங்களும் எதிர்க்கிறாங்க, ஒரு படி மேலே போய் எதிர்த்ததுக்கு அரெஸ்ட் பண்ணலாமா? சி அதெல்லாம் கிடையாது, ஒரு படிங்க ரெண்டு படிங்க ரிலீஸ் பண்ணிடுவோம், 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறோம். என்ன பெரிய அரஸ்டா? என்னங்க, என்ன தேச துரோக வழக்கு போட போறோம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம். அதனால இது நீங்க அப்படி அணுக கூடாது. சரி, எப்படி அணுகணும்? இது ஒரு டிராக்டிக்ஸ். டிராக்டிக்ஸ்னா என்னதுங்க அது? யுக்தி. யுக்தி என்ன யுக்தி? இந்த யுக்தியால நீங்க என்ன பண்ண? ஒரே கல்லில் இரண்டு மாங்கா. என்ன மாங்கா? என்ன மாங்கா அப்படினா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி அவர்களை சந்திச்சு ஒரு நல்ல பேர், நாளைக்கு போய் ஃபண்ட் கட்டா கொடுப்பாங்க, அலர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கைது பண்ற மாதிரி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம். இதை காமிட்டு பாருங்க, எதிர்ப்பை காட்டும். ஆமா, எவ்வளவு நெருக்கமா உங்களுக்கு இருக்க பாருங்க. நாங்க மோடி கிட்ட சொல்லுவாரு, உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்க பாருங்க, காங்கிரஸ்காரங்களே கைது பண்றோம் அப்படின்னு. ஆனா ரிலீஸ் பண்றோம் 5 மணிக்கெல்லாம். ஓகேங்க ஓகேங்க, பாருங்க அந்த அளவுக்கு போக்கஸ்டா ஒர்க் பண்ணி பல நலத்திட்டங்களை தமிழ்நாட்டை கொண்டு வர்றதுக்காக இப்படியான டாக்டிக்ஸ்ல ஈடுபடுறாங்க. இந்த இது ஓன் டாக்டிக்ஸ் பா, திமுக டாக்டிக்ஸ் நான் சொல்றேன், நீ பாட்டு கதை லிங்க். இதுதான் திமுக டாக்டிக்ஸ். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாலை வரை வரைக்கும் வணக்கம் மோடி, கோபேக் மோடி, இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து ரொம்ப ஹார்ஷா போய்கிட்டு இருக்குது. என்னது? சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஐபிஎல்ல மேட்ச், அதை பத்தி பேசிக்கிறாங்க. உனக்கு தெரியாதுல்ல, அதனால தெளிவா சொல்றேன். சரி, என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் வந்து இந்த ஐபிஎல் வரலாற்றுல ஆரம்பத்துல இருந்து வந்து ஒரு ரைவல்ரி. எப்படி வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து ஒரு பகை இருக்கு, ஒரு பகை இருக்கும். ஆமா, அது போல மும்பை இந்தியன்ஸ்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய பகை இருக்குது. ரெண்டு டீமுக்கும் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு. ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, 5 for 47 ஒரு விக்கெட் போயிருக்கு. ஸோ இந்த மேட்சை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மும்பை தான் ஜெயிக்கணும் மும்பை ஃபேன்ஸு, சென்னை தான் ஜெயிக்கணும் சென்னை ஃபேன்ஸை அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க, நான் யாரும் ஜெயிப்பாங்க? நான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கா பத் பத் தி முக்கா பாம்பா கா பாக்கா ஜாகா கா.